அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். இனி போக போக மைக்கு நம்மளால ப்ரைவேட் பண்ணுறாரு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா நான் இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு பச்சை மிளகா வந்து அதிக அளவில் வந்திருக்குங்களா, அதை வரதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம்ண்ணா. ஒட்டஞ்சித்திரம் காந்தி மார்க்கெட் வந்து விகேபி உரிமையாளர் ஆனந்தராஜ் உங்களிடம் இப்போ வந்து உலகா மிளகா இப்போ உள்ள நிலவரப்படி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மிளகாலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பு, உங்களுக்கு வந்து சம்பா நீளம் உருண்ட மிளகா இந்த ரெண்டு டைப் இருக்குது. இங்கே அதிகமாக வருது வந்து பார்த்திங்கன்னா உருண்ட மிளகா. சரி. ரெண்டாவது நாள் சம்பா. இந்த சம்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்பா மிளகா கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ரெண்டாவது நேரம் உருண்ட மிளகா. உருண்ட மிளகா வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது முக்கியமாக தென் மாவட்டங்கள் திருச்சி சென்னை அதிக அளவில் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. சரிங்க. சரிங்களா. சம்பாவில் வந்து ஒரே ஒரே ரகம் தான். சரி. அது வந்து அதில் மற்றமா இது இது கிடையாது தரங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு டைப் ஆறு டைப் வரைக்கும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நாடு, புல்லட், புல்லட்டு, பிஜிஓ, ரங்கா, ஜக்கோடா இந்த மாதிரி ரகம் இருக்குது. இங்கே வந்து அதிகமாக ஒட்டஞ்சத்திரத்தில் வர்றது வந்து ரங்கா ஜக்கோடா வந்து அதிகமாக வருது. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நாலு மணிலேருந்து விவசாயிகள் இங்கே வந்து கொண்டு வராங்க மார்க்கெட்டுக்கு. நாலு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு ஆறு மணி ஏழு மணி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கடை வரைக்கும் வந்து கம்சன் கடையில் இது வந்து வரத்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கடையிலும் ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு மேற்படி ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எட்டு மணி அளவில் சங்கத்து நிர்வாகிகள் மூலம் சம்பா மிளகாவுக்கும் உருண்ட மிளகாவுக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேட் ஒரு கான்ஸ்டன்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது வந்து ரெண்டு தரத்துக்கு, முதல் ரகம், முதல் ரகம், ரெண்டாவது ரகம். முதல் ரகம் ஒரு ரேட்டு, ரெண்டாவது ரகம் ஒரு ரேட்டு. பார்த்தீங்கன்னா அந்த ரகத்தோட ஏலத்தோட கம்பேர் பண்ணும்போது அதோட அஞ்சு ரூபா பத்து ரூபா அதிகமாக போகும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஸ்டாண்டர்டாக ரேட்டுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. இப்போ இது என்ன ரகம்ங்க அந்த பச்சை? இது பார்த்தீங்கன்னா பிஜிஓம் வாங்க. சரிங்கண்ணா. பிஜிஓம் வந்து அதாவது மற்ற ஜங்கா ஜக்கோடா வந்து இது வர்றது கொஞ்சம் சற்று குறைவாகவே இருக்கும். சரிண்ணா. பிஜிஓம் சரி. இது பார்த்தீங்கன்னா இது என்ன ரகம்? இந்த இது பார்த்தீங்கன்னா ஜக்கோடா வாங்க. சரி. ஜக்கோடா டைப் நல்லா வாங்க. இது வந்து ஜக்கோடா டைப், ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் உருட்டு டைப்பில் இருக்கும். கலரு வந்து கொஞ்சம் ரொம்பையும் டார்க் பச்சையில் இருக்கும். ரங்கா. சரி. ரங்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப்பு நீல் டைப்பாக இருக்கும். இதில் தான் அதிக அளவு வரத்து அதிகமாக இருக்குது. அதிகமாக ஏற்றுமதி அதிகமாக செய்யப்படுது. இந்த மூலம் இந்த டைப்பு வந்து ரங்கா. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒட்டந்திர மார்க்கெட்டில் பச்சை மிளகா வந்து எந்த மாதங்களில் வந்து அதிக அளவில் வருங்கண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பா உருண்ட மிளகா. சம்பா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோக்கல் ஏரியாவிலேருந்து வரும். ப்ளஸ் வந்து மணப்பாறையிலேருந்து அதிகமாக சம்பா வருது. சரிங்களா. இந்த ரெண்டு ஏரியாவிலேருந்து சம்பா வருது. அப்புறம் அதிகப்படியான ஏற்றுமதி உருண்ட மிளகா. உருண்ட மிளகா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வருஷத்தில் மூணு மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டஞ்சத்திரிலேருந்து மலைப்பதி, மலைப்பதினா கொடைக்கானல் மலை இந்த அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பாச்சலூர், கோமாளிப்பட்டி, கண்ணனூர் இந்த மாதிரி மலைப்பகுதியில் ஏரியாவிலேருந்து இந்த இப்பொழுது அதிகளவு வரத்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வடகாடு ஏரியாவும் அதில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது முடிஞ்ச உடனே சரி ஐயம்பாளையம், இப்போ ஐயம்பாளையம் ஏரியா சொல்லலாம். அதில் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு மூணு மாதம் வரத்து அதிகமாக இருக்கும். சரிங்க. அந்த ஐயம்பாளையம் ஒரு மூணு மாதம் முடிஞ்ச உடனே தாராபுரம், தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் மூணு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து தமிழ் மாதங்கள் ஐபிசி கார்த்திகை மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு லோக்கல் பக்கத்து ஏரியாவில் வந்து மிளகா வந்து அதிகமாக வரத்து இருக்கு. இப்போ ஒட்டந்திர மார்க்கெட்லைனா இப்போ பச்சை மிளகா வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, வியாபாரிகள் வந்து எந்த ரகம் அதிகமாக விரும்பி வாங்கிட்டு போவாங்க நம்ம மார்க்கெட்லேருந்து? இதில் பார்த்தீங்கன்னா மிளகாவில் ரெண்டு டைப் இருக்குது. சரி. உருண்ட மிளகா, சம்பா. சம்பா மிளகா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வெளி மாநிலம் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது. சரி. நம்ம நாடு பக்கத்து நம்ம அண்டை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, இங்கிட்டு திருச்சி இந்த மாதிரி பூரா உருண்ட மிளகா அதிகமாக விரும்புகிறாங்க. அதுலேயும் இப்போ மார்க்கெட் நிலவரப்படி ரங்கா மிளகா வந்து அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுறாங்க. சரி. பட் உருண்ட மிளகா எந்த ஒரு ரகம் வந்தாலுமே வந்து இங்கே உள்ள மார்க்கெட் நிலவரப்படி அதிக ஏற்றுமதி செய்யப்படும். எதுவுமே தக்க அந்த அளவுக்கு வந்து கொள்முதல் நிறைய பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அதிகமாக வரது வந்து ரங்கா டைப் உள்ள மிளகா வந்து அதிகமாக வருது. சரிங்க. ஓகே. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துன்னா இப்போ ஒட்டந்திர மார்க்கெட்டுக்கு வர்றாங்க இல்லையா வியாபாரிகள், எத்தனை மணிக்கு பச்சை மிளகா வாங்க வரணும் மார்க்கெட்டுக்கு வந்தால்?
அதாவது தினசரி மாலை 4 மணி அளவில் வந்தால் போதும் வியாபாரிகள். கிட்டத்தட்ட வந்து மாலை 3 மணிக்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொரு கமிஷன் ஏஜென்சியும் வந்து மிளகா வரத்து இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறது வந்து 5 மணி மாலை 5 மணிக்கும் ஒவ்வொரு கடையில் ஏலம் விடுவாங்க. சரி சரிங்களா. ஏலம் விட்டு முடிச்சோன்னா இரவு 8 மணி அளவில் மார்க்கெட் சங்க நிர்வாகிகள் முதல் அதாவது ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பழையது புதியதுன்னு வைப்பாங்க. சரி சரிங்க. ரெண்டு விலையும் வைப்பாங்க. அதாவது புது ரெண்டு விலையில வந்து புதுக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த காய்க்கு ஒரு விலை, பழைய காய்க்கு ஒரு விலை, விலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. விலையாக அது பார்த்து மேற்கண்ட தகவலுக்கு மிளகா விலை பற்றி உங்களுக்கு அறிய பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திற்கான தனி வெப்சைட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா www.ottanchatramvegetablemarket.com என்ற இணையதளத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது அதில் மேற்படி பார்த்தீங்கன்னா மற்ற காய்கறி விலைகள் நிலவரமும் அதுக்கு அந்த சேம் விஜய் இதுலேயும் பார்த்துக்கலாம், சேம் இணையதளத்திலையும் பார்த்துக்கலாம். அதுபோக கீழே உங்களுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம்.